This video is sponsored by Ace23, India's number one drummy game. Click the link in the description to get a chance to win 20 lakhs. காமெடி ஆக்டர் சதீஷ் இப்போ லேடி கெட்டப்ல ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. பார்த்திபன் சாரோட ஒத்து செருப்பு படம் இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு ஒரு பக்கம் எக்கச்சக்கமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் பார்த்திபன் சாரும் சூப்பரா நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரு பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்திபன் சார் பாத்தீங்கன்னா அவரோட அடுத்த படத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹீரோயின்க்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தான் படம் இருக்கும் அப்படின்னு சோ அது சம்பந்தமா ஒரு ட்வீட்டர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. அடுத்த படம் பத்தி நான் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்கணும், அந்த பொண்ணுக்கு ஒரு 25 வயசு இருக்கணும் அப்படின்னும், அந்த பொண்ணு சிரிச்சா சில பசங்களையாவது சீரியஸ் ஆக்கி ஐசியூக்கு அனுப்பக்கூடிய நடித்து அனுபவம் உள்ளவர்கள் தேவை அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காரு. பார்த்திபன் சாரோட இந்த ட்வீட்டை பார்த்துட்டு ஆக்டர் சதீஷ் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. சதீஷ் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கெட்டப் போட்டிருக்காரு. அந்த கெட்டப் போட்டுட்டு என்ன சார் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த போட்டோ சோசியல் மீடியால செம வைரலா சுரேஷ் காமாச்சி அனௌன்ஸ் பண்ணாரு. சிம்போட ஃபேன்ஸுக்கெல்லாம் இது கொஞ்சம் லைட்டாக ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா டி ராஜேந்தர் பார்த்தீங்கன்னா சிம்பு சினியார்ஸோட தயாரிப்பில் மகா மாநாடு அப்படின்ற ஒரு படம் ரெடியாக போகுது அப்படின்னு சொன்னாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு, பட் படத்துடைய ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட் சிம்பு என்னப்பா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியல. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரோட ஒரு புது லுக் தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் லைட்டாக உடம்பெல்லாம் குறைச்சு தாடிலாம் வச்சுக்கிட்டு ஹேர் ஸ்டைலெல்லாம் மாற்றி பார்க்கறதுக்கு சிம்புவே செம்ம ஸ்டைலிஷாக இருக்காரு. சிம்பு பார்த்தீங்கன்னா பல வாரங்களாக பேங்காக்ல இருந்திருக்காரு. ஸோ ஹாலிடேஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ சென்னைக்கு வந்திருக்காரு. டக்குன்னு பார்க்கும்போது கேஜிஎஃப் படத்தோட ஹீரோ இருக்கார்ல அவரு மாதிரி கூட இருந்துச்சு. இதொரு பக்கம் இருக்கும்போது தளபதி விஜய் பண்ணது இப்போ சூர்யாவும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. சூர்யாவுக்கு இப்போ லேட்டஸ்டாக காப்பான் படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுதா குங்ராவுடைய டிரெக்ஷன்ல சூரரை போற்று அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. படத்தோட லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ படத்துல ஒர்க் பண்ண 150 பேருக்கு சூர்யா தங்க காசு கிஃப்டா கொடுத்திருக்காரு. இதே மாதிரி பிகில் படத்தோட லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ படத்துல ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட 450 பேருக்கு தளபதி விஜய் பாத்தீங்கன்னா பிகில் அப்படின்னு எழுதியிருந்த ஒரு மோதிரத்தை கிஃப்டா கொடுத்தாரு. அதே மாதிரி இப்ப சூர்யாவும் ஃபாலோ பண்ணிருக்காரு. அந்த படத்துல ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட 150 டெக்னீஷியன்ஸுக்கு 1 pound தங்க காசு கிஃப்டா கொடுத்திருக்காரு. நம்ம சூர்யாவுக்கு அடுத்ததா சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷன்ல ஒரு புது படமும் வெயிட்டிங்ல இருக்கு. விஜய் வந்து எழுதி கொடுத்ததை வந்து ஸ்டேஜ்ல நின்னு பேசுறாரு. நேர் நேரா உட்கார்ந்து அவரால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் தரப்புல இருந்து அவரை வந்து க்வெஸ்சன் பண்றாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பான கருத்துக்கள் வந்தா உடனே நீ நடிகன் தானே கூத்தாடி தானே நீ ஏன் அரசியல் பேசுறேன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஆதரவான கருத்து வந்தா உடனே ஆஹா அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இதெல்லாம் வந்து மனித இயல்பு தானே, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா.